ஹாய், இது ஐபிஎல் சீசன். கிரிக்கெட் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே ஒரு செலப்ரேஷன். நீ எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுற, எங்கள் தலை யாரு தெரியுமா, என்ன ரன் ரேட்டு, எவ்வளோ ஓவர்ஸ் போயிருக்குன்ட்டு ஒரே பரபரப்பாக இருக்கும். ஆனால் இந்த பரபரப்பான கேமுக்குள்ளே நிறைய டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் என்னன்றதை என்னோடு சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வாங்க. நீங்கள் ஒரு கிரிக்கெட் பிரியராக இருந்தீங்க அப்படின்னா, இப்போ சமீப காலமாக கிரிக்கெட்டில் வந்துட்டு எல்இடி ஸ்டம்ப்ஸ் அண்ட் பேல்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எப்படி இந்த ஸ்டம்பில் மட்டும் லைட் எரியுது, ஒரு வேளை அதுக்குள்ளே எதாவது வச்சுருப்பாங்களோ அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா கரெக்டு, அதுக்குள்ளே தான் இருக்குது. அந்த ஸ்டம்புக்குள்ளே என்ன வச்சுருப்பாங்க அப்படின்னா, ஒரு மைக்ரோ சிப் அண்ட் எல்இடி இருக்கும். அதே மாதிரி அந்த பெயிலில் பார்த்தோன்னா அதுலேயும் ஒரு மைக்ரோ சிப் அண்ட் எல்இடி இருக்கும். இந்த பெயில் என்ன பண்ணோம், அந்த ஸ்டம்ப் கூட கான்டாக்டில் இருக்கிறோமா அப்படின்ட்டு ஃப்ரீக்குவெண்ட்டாக செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்போ ஒரு பால் அந்த ஸ்டம்பில் பட்டு கான்டாக்ட் விலகுதோ, அப்போ அந்த பெயில் இருக்க எல்இடி க்ளோ ஆகும். அதே சமயம் அந்த பெயில் சிக்னலை வந்து ஸ்டம்புக்கு அனுப்பி விட்டுரும், அப்போது ஸ்டம்பில் இருக்க எல்இடிஸும் வந்து க்ளோ ஆகும். முன்னாடி கிரிக்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா, பிளேயர்ஸ்லாம் மேட்ச் முடிச்சதுக்கப்புறமா அவங்களோட ஸ்டம்பை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரி பண்ண முடியாது. அதுக்கு காரணம், அந்த ஸ்டம்ப் அண்ட் பெயிலோட விலை வந்துட்டு 30 லட்சம் ரூபா. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டெக்னாலஜி ஸ்னீக்கோமீட்டர். இந்த ஸ்னீக்கோமீட்டர் மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, விக்கெட் விழுந்துருச்சா எல்பிடபிள்யூவா, அப்போ தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம எல்லாருமே பிக் பாஸில் பார்த்துருப்போம், எல்லா கண்டஸ்டன்ஸுமே ஒரு மைக் மாட்டியிருப்பாங்க. அந்த மைக் பயங்கர சென்சிட்டிவாக இருக்கும். எந்த அளவுக்குனா, இந்த சவுண்டை கூட கேப்சர் பண்ணுற மாதிரி தான் அதோட சென்சிட்டிவிட்டி லெவல் இருக்கும். இதே மைக்கு தான் நம்ம வந்துட்டு கிரிக்கெட்லேயும் யூஸ் பண்ணுறோம். கிரிக்கெட்டில் மிடில் ஸ்டம்புக்கு பின்னாடி இந்த மைக்கை வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மைக் எல்லா விதமான சவுண்ட்ஸுமே வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். வடிவேல் வாடனாக இருக்கிறப்ப அவர் தலையில் வந்து ஒருத்தர் கொட்டிட்டு போயிடுவார். இந்த காமெடி எல்லாருமே பார்த்துருப்போம். அப்போ சைடில் இருக்கிறவர் என்ன சொல்லுவார்னா, லைக் எல்லா சமையல்காரனுக்கும் ஒரு கைப்பக்குவம் இருக்கும், அதே மாதிரி உங்களை கொட்டிட்டு போனவனுக்கும் ஒரு கைப்பக்குவம் இருக்கும், அதை வச்சு உங்களை கொட்டது யாருன்னு கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் எல்லா சவுண்டுக்குமே ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்குது. பால் பேட்டில் படுறப்ப ஒரு விதமான ஃப்ரீக்குவன்சி ஜென்ரேட் பண்ணும், இதுவே லெக் பேடில் படுறப்ப ஒரு விதமான ஃப்ரீக்குவன்சியை ஜென்ரேட் பண்ணும். இந்த மிடில் ஸ்டம்புக்கு பின்னாடி இருக்கிற மைக் என்ன பண்ணோம், எல்லா விதமான சவுண்ட்ஸுமே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை ரெக்கார்ட் பண்ண எல்லா சவுண்ட்ஸுமே ஆசிலோஸ்கோப் அப்படின்ற டிவைஸ்க்கு அனுப்போம். ஆசிலோஸ்கோப் என்ன பண்ணோம் அப்படின்னா, சவுண்டை வேவ் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணோம். அந்த வேவ் ஃபார்மை பார்த்துட்டு இது பேட்டில் பட்ட வேவ் ஃபார்மா இல்லை லெக் பேட்டில் பட்ட வேவ் ஃபார்மா நம்மளால் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இந்த ஸ்னீக்கோமீட்டருடைய அட்வான்ஸ்டு வேர்ஷன் தான் வந்துட்டு அல்ட்ரா ஹெட்ஜ் டெக்னாலஜி. இந்த அல்ட்ரா ஹெட்ஜ் என்ன பண்ணோம் அப்படின்னா, எல்லா சவுண்ட்ஸையும் ரெக்கார்டு பண்ணுறதுக்கு பதில் இந்த பால் ட்ராவல் ஆகிற சவுண்ட், அதுக்கப்புறமா பேட்டில் படுற சவுண்ட், லெக் பேடில் படுற சவுண்ட், இந்த சவுண்ட்ஸை மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணோம். பாக்கி ஆடியன்ஸ் கத்துற சவுண்ட் எல்லாத்தையும் வந்து கேன்சல் பண்ணி விட்டுடும். இப்போ இந்த அல்ட்ரா ஹெட்ஜ் டெக்னாலஜி தான் வந்துட்டு கிரிக்கெட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கிரிக்கெட்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டெக்னாலஜி அப்படின்னா, அது ஹாக் ஐ டெக்னாலஜி தான். இந்த டெக்னாலஜியில் 6 இல்லை 7 கேமராஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த எல்லா கேமராஸுமே ஸ்டேடியமில் இருக்கிற ரூஃப்ஸ்க்கு கீழே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கேமராஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, பால் வந்து பவுலர் கையிலேருந்து வெளியில் வந்த அந்த நொடியிலேருந்து அந்த பால் டெட் ஆகிற வரைக்கும் இமேஜஸ் எடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த 7 இல்லை 6 கேமராஸ் எடுத்த இமேஜஸ் எல்லாத்தையும் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டருக்கு அனுப்புவாங்க. அந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணணும், இந்த எல்லா இமேஜஸுமே மர்ஜ் பண்ணி ஒரு கிராஃபிக்கல் வியூ கொடுக்கும். இந்த கிராஃபிக்கல் வியூ இருக்கிறதுனால தான் நம்மளால் வந்துட்டு பால் கரெக்டாக எந்த இடத்துல பிச்சாச்சு, பால் எவ்வளோ தூரம் பவுண்டரி லைன்ஸ்க்கு போயிருக்கு, ஸ்டம்புக்கு எவ்வளோ பக்கத்தில் போயிருக்குன்றதை நம்மளால் வந்து ஈஸியாக கணிக்க முடியுது. சரி, ஒரு விஷயத்தை நம்ம மேலேருந்து பார்க்கணும் அப்படின்னா, அது வந்துட்டு நம்ம பேர்ட்ஸ் ஐ வியூ தான் சொல்லுவோம். ஆனால் இதுக்கே ஹாக் ஐ வியூன்னு பேர் கொடுத்தாங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிள், இதை கண்டுபிடிச்சவர் பால் ஹாக்கின்ஸ், அதனால் அவர் பேரே கொடுத்துட்டாங்க. இந்த கிரிக்கெட் கேமை பற்றி நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த எல்லா டெக்னாலஜிஸுமே ஒரு ட்ரெய்லர் தான். இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஏகப்பட்ட டெக்னாலஜிஸ் இந்த கேமுக்குள்ளே குமிஞ்சு கிடக்குது. அது மட்டும் இல்லை, லைவாக எடுக்கக்கூடிய இந்த மேட்சை எப்படி விதின் ஃபியூ செகண்ட்ஸ்க்குள்ளே வேறு வேறு லாங்குவேஜஸில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க, அவ்வளோ கேமராஸ் எடுக்கக்கூடிய ஃபூட்டேஜஸை எப்படி அவங்களால சீக்கிரமாக எடிட் பண்ணி நமக்கு ப்ராட்காஸ்ட் பண்ண முடியுது, இதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்குது, என்ன விதமான டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.